டெனிஸ் கவாஸ்கரிடமிருந்து குமார் சங்கக்காரா பெற்றுக்கொண்ட உயரிய விருது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் வழங்கப்படும் மிகவும் உயரிய விருதான ஹால் ஆஃப் ஃபேம் விருதை குமார் சங்கக்காரா பெற்றுள்ளார். இந்திய அணியின் முன்னாள் தலைவர் சுனில் சுவாஸ்கரின் கரங்களினால் இந்த விருது சங்கக்காராவுக்கு வழங்கி வைக்கப்பட்டமை மற்றொரு சிறப்பம்சமாகும். கிரிக்கெட் விளையாட்டில் சாதனை புரியும் வீரர்களை கௌரவப்படுத்தும் விதமாக 2009 முதல் ஹால் ஆஃப் ஃபேம் விருதுகளை சர்வதேச கிரிக்கெட் பேரவை வழங்கி வருகின்றது. இதனிடையே ICC-யின் முதலாவது உலக டெஸ்ட் சாம்பியன் டெஸ்ட் தொடரின் இறுதிப் போட்டி இங்கிலாந்தில் சவுத்தாம்டன் மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது. இதனை முன்னிட்டு இந்த ஆண்டுக்கான ஹால் ஆஃப் ஃபேம் விருதை 10 வீரர்களுக்கு வழங்குவதற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை நடவடிக்கை எடுத்திருந்தது. இதில் 1996 தொடக்கம் 2016 ஹால் ஆஃப் ஃபேம் விருதுக்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் குமார் சங்கக்காரா மற்றும் ஜிம்பாவே அணியின் முன்னாள் வீரர் ஆண்டி பிளவர் ஆகிய இருவரதும் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகளிடையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் 2வது நாளான இன்றைய தினம் ICC-யின் ஹால் ஆஃப் ஃபேம் விருது குமார் சங்கக்காராவிடம் உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டது. அதாவது 20/6/2021 அன்று இவருக்கு வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் குறித்த விருதை ஏற்கனவே பெற்றுக்கொண்ட இந்திய அணியின் முன்னாள் தலைவரும் கிரிக்கெட் வர்ணனையாளருமான சுனில் ஹவாஸ்கரின் கரங்களினால் சங்கக்காரா இந்த விருதை பெற்றுக்கொண்டமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இதன்படி இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழல்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரனுக்கு பின்னர் இந்த கௌரவத்தை பெறும் 2வது இலங்கை வீரராக சங்கக்காரா வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் கிரிக்கெட் வர்ணனையாளர்களில் ஒருவராக குமார் சங்கக்காரா செயற்பட்டு வருகின்றமை மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும். அடுத்து வருகின்ற தகவலொன்றோடு உங்களை சந்திப்போம். நன்றி.